ஹே, யார் அது? என்ன கழுத்து முன்னாடி காலு பின்னாடி? காஞ்சன பையே, ஆ வந்துருச்சே வந்துருச்சே. ஐயோ, தோத்து தோத்து தோத்து. தப்பிச்சிட்டோம், தப்பிக்கல மாட்டிக்கிட்டோம். Guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் பிளே பண்ண போறோம். கிரிம்சன் ஸ்னோங்கிற கேம் தான். இது ஒரு திகில் கேம். காஞ்சனா படம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். காஞ்சனா படம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், அதனால லைக் கொடுத்துட்டு பாருங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம. இயற்கையை ரசிக்க விடுறானுங்களா? சும்மா டைங் டைங் டைங்னு போனை போட்டுட்டு. யார் அது? ஓ, கேர்ள் ஃப்ரெண்டு. ஹே ஹேண்ட்சம், நான் ரெண்டு இடத்துக்கு போனேன், மவுண்டைனுக்கும் ஸ்விம்மிங் ஃபுல்லுக்கும். அது உன்ட்ட சொல்ல மறந்துட்டேன். அந்த இடத்துல எடுத்த போட்டோ சூப்பரா இருக்கும். உனக்கு எது வேணும்? மவுண்டைனா ஸ்விம்மிங் ஃபுல்லா? ஸ்விம்மிங் ஃபுல் ட்ரெஸ் மோசமா இருக்கும், அதனால மவுண்டைனே சொல்லலாம். இல்லனா 18 பிளஸ் கண்டெண்டா போயிடும் நமக்கு. அதனால மவுண்டைனே சூஸ் பண்ணிட்டேன். மவுண்டைன் போட்டோ. ஓ, இதான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டா? அதாவது இந்த கேம்ல சொல்றேன். நான் விண்டோ கிட்ட உன்ன பார்த்துட்டேன். ஏதாவது லைட் எடுத்தடி, எப்பதான் எனக்கு நீ இருக்கின்னு தெரியும். லைட்டா? லைட்டுக்கு நம்ம என்ன பண்றது? இங்க ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலாம். அங்க ஒரு கேண்டீன் இருக்கு, இது எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? சாரி ஹேண்ட்சம், உங்க வீட்டுக்கு என்னால வர முடியல. கிறிஸ்மஸ் நிறைய டியூட்டி இருக்கு, அதை பார்க்கணும். நம்ம சீக்கிரமா மீட் பண்ணலாம். மீட்டிங் தானே பண்ணிட்டா போச்சு. இப்ப நமக்கு ஏதாவது லைட்டர் வேணுங்க. இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டோரிங்க. சோ இந்த ஸ்டோரியை பார்த்தா தான் இந்த கேம் புரியும். அதனாலதான் நான் உங்களுக்கு இதை காமிச்சுட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கேம் புரியாது. நமக்கு ஹேண்ட் அண்ட் ஃபிளேர் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கெல்லாம் கையில பிடிச்சிட்டு நெருப்பு வரும் பாத்தீங்களா, அது ஒண்ணும் அது பேர்த்த லோடுங்க. சரி, அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிடைச்சிருக்கு. இதை வச்சுதான் அந்த ஜன்னல் கிட்ட லைட் அடிச்சு காமிக்க சொல்றாங்க. அதாவது நம்ம கேம், அதாவது கேம்ல ஓகே லைட்டர் அடிப்போம். செல்லம் தெரியுதா? நான் தெரியறனா? நான் உன்னை பார்த்துட்டேன், அப்படியே லைட் அடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வா. நான் தெரியறனா? அது உங்க வீட்டுக்கா? வந்துட்டா போச்சு. இருங்க, இப்ப இங்க இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகணும். மாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா. அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் கொடுப்போம். அதாவது இந்த கேம் படி இவன் ப்ரொபோஸ் பண்ண போறான்ட்டுக்கு, அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கெல்லாம் வாங்கியிருக்கான். அதை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். வெளிய கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. வீட்டுக்கு மேல விண்டோல தெரியற லைட்டை வச்சு நீ எங்க வீட்டுக்கு சேஃபா வந்து சேர்ந்து கேர்ள் ஃப்ரெண்டை நம்பி போறான். நல்லா மாட்ட போறான், அது மட்டும் தெரிஞ்சிச்சு. இது என்ன இப்படி பண்ணி போயிது? ஓகே, நம்ம இந்த லைட்டரை பத்த வச்சு இங்க இருந்து கிளம்பலாம். இது லைட்டர் கிடையாதுங்க, அது பொறி பொறிய ஒரு முளை தீபாவளிக்கு கையில வச்சு கம்பி பத்தாம மாதிரி சுத்துவோமே, அதுதான் இது. ஆஹா, என்ன இப்படி இருட்டாயிடுச்சு? அச்சோ, ரொம்ப காத்தடிக்குதுங்க. இப்ப எப்படி அந்த வீட்டுக்கு போறது? இந்த லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டிதான். அந்த ஜன்னல்ல பிளிங்காய் பிளிங்காய் எரியுது பாருங்க, லைட்டு அதுதான். வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். வீடு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஓகே, இந்த வீட்டுக்குள்ள போயிட வேண்டிதான். வீடு ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி அழகா. என்ன கதவு சாத்திக்குச்சு? காத்துல சாத்தி இருக்கும். உள்ள போவோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போலாம். ஆஹா, லாக்ல இருக்கே. ஓகே, வேற யாராவது இருக்காங்களா? எனிபடி ஹியர்? இங்க ஒரு லைட் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். ஓகே, எங்க கேர்ள் ஃப்ரெண்டை காணாம? கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தானே வர சொல்லுச்சு. இவ்வளவு ஆசையா வந்தா காணமே, ப்ரப்போஸ் பண்ணலாம். யார் அது? யாரோ சிரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதாவது இந்த கேமில் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஆ, அங்கே போயிருங்க, ஷேடோ தெரியுது. செல்லம், நீ மறைஞ்சிருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். செவுத்துல ஷேடோ தெரியுது. எங்கே ஓடுற? நின்று, நான் வரேன், உன்னை பிடிக்க மூட மாட்டேன். இங்கங்க காணா? ஓஹோ, நம்ம கிட்டே கண்ணாமூச்சி விளையாட்டா? போன் வருது. வேற யாரியோ, நீ எங்க இருக்க? இன்னும் ஒண்ண நான் பாக்கல. என்ன விளையாடுறியா? கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு நான் உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். எங்க வீட்டுக்குள்ளயா? எங்க வீட்டுக்குள்ள நீ வரவே இல்ல. நான் டோரு கிட்டே தான் நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். வேறவங்க வீட்டுக்குள்ள மாறி போயிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன கரண்ட் போயிருச்சு? என்ன நடக்குது? இருங்க, லைட் அடிச்சு பார்ப்போம். உசுரோட தான் இருக்குமா? ஆ, இருக்கும். இது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வீடு இல்லைங்க, மாறி வந்துட்டோம் மாட்டுக்கு வேற வீட்டுக்குள்ளே. இங்கே ஒரு லைட்டர் இருக்குது, எடுத்துக்கலாம். இங்கே இருந்து எப்படி வெளியே போகிறது? இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு கீ வேணுமே. அந்த டோர் கீ எங்கே வச்சுருக்காங்க? யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா டோர் கீ கொடுங்க, நான் வெளியே போகிறேன். யாரும் இருக்காங்க? யாருங்க அது? ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இன்னும் மாயமா போயிடுச்சு. என்னங்க நடக்குது? டிவியா? இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் தப்பிக்கணுங்க. தெரியாம ஏதோ ஒரு வில்லங்க வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட மாட்டுக்கு. இந்த இடம்லாம் முன்ன வந்தமே, இந்த வீடெல்லாம் தெரியல. இது ஏதோ செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க இந்த ரூமை. எதுக்கு தெரியல, குவாட்டர் பாட்டில்லாம் வச்சிருக்காங்கப்பா. ஓகே, என்ன எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கு. ஒரே குடிகார குடும்பமா இருக்கு மாட்டுக்கு. ஃபுல்லா அதே பாட்டில் தான் வச்சிருக்கானுங்க. அடச்சாய், பிளேட்டை கழுவாம அப்படியே அந்த இதுல வச்சிருக்காங்க. சரக்கு பாட்டில தவிர இங்க வேற எதுவுமே இல்ல. நல்ல வேலை இந்த வீட்டு பொண்ணை நம்ம லவ் பண்ணல, அதனால தப்பிச்சுட்டோம். இந்த டிராகுல என்னமோ இருக்கு, லைட்ரு இருங்க, அதை எடுக்கலாம். அட, அதை கிளிக் பண்ணா ட்ரோ க்ளோஸ் ஆயிருது. ஓகே, எப்படி எடுத்தாச்சு? இந்த டவரை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்ப்போம். இந்த இடம் பாருங்க, நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த சிவர்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்தா எனக்கு இன்னமும் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, போவோம் தைரியமா. ஓகே, இந்த டோர்
ஓப்பன் ஆகலை, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன வழி இருக்கும்? அங்கே ஒரு டோர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே ஏதாவது ஒயிட் டிஷர்ட்டாக வச்சுருக்காங்க, யாரோ இருந்திருக்காங்க, லெட்டர் இன்னமும் இருக்குது. எந்த லவ் லெட்டருங்க, என்ன சவுண்டு, யாரோ வராங்க. அப்படியே நிற்கிது, கீழே போகுதுக்கே. ஓகே ஓகே, இப்போ அடுத்தது நம்மளை தான் பார்க்க போதா? பார்த்துச்சுன்னா மாட்டிக்குவோமே. வருது வருது, சத்தம் போட சூ 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 வந்துருச்சு, மாட்டை போகிறோம். ஐயோ, ஓ கிளம்பிடுச்சு, அப்பாடா திரும்பிடுச்சு. அது நடந்து போகிறத பாருங்கள், கையில் என்னமோ பெரிய கம்பியெலாம் மாட்டிக்கிட்டு சுற்றுது. ஓப்பா போயிடுச்சுங்க. ஓகே, ஆ செவுத்தை பாருங்க, அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போகுது, எவ்வளோ கொடுறோமா. ஆ திரும்பிடுச்சே, ஏன்னா மறுபடியும் சடன் பிரேக் போட்டு திரும்புது, இந்த பக்கம் தான் வருது, மாட்டிக்குவோமோ. ஆ மறுபடியும் திரும்பிடுச்சு. ஓகேங்க, இது இப்படியே போயிரு மாட்டுக்கு, நம்ம அது பார்க்காத டைமில் அப்படியே ஓடிற வண்டிதானாட்டுக்கு. ஓடு 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 ஓடு, இந்த டோர் முன்ன ஓப்பனில் இல்லையே, அந்த பேய் திறந்துட்டு வந்துச்சாட்டுக்குங்க. ஓகே, இந்த பக்கம் போகிறதா, இந்த பக்கம் போகிறதா, இப்படியே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு டோர் இருக்குது, ஆனால் செயின் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். அந்த பேய்க்கும் இவனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, என்னான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவனோட எக்ஸ்கேல் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ நம்ம அந்த பேய்கிட்ட மாட்டினோம்னா வச்சுக்கிங்களேன், நம்மளை அப்படியே பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கும், பேய் கூட ரொமான்ஸாக பண்ண முடியும். ஓகே, இந்த சந்து வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இல்லை 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 இல்லை, அப்படியே இந்த சந்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போயிடலாம். இங்கேயாவது வழி இருக்கா? ஆ இங்கே ஒரு வழி இருக்குது, லிஃப்ட் மாதிரி போகுது. ஏய், என்ன டோர் அது போட்டுக்கு போய்கிட்டு இருக்குது, நம்ம காண்ற காட்சி உண்மையா இல்லை கனவுல எதுவும் இருக்குமா? பக்கத்தில் யாராவது இந்த நேரத்தில் ஃபோன் போடுறது? கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்கள் வீட்டு கிட்ட இல்லைன்னா எங்கள் வீட்டை சுற்றி யார் நடந்துகிட்டு இருக்கா? சும்மா பயம் கொடுத்தாதீங்க. அது நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். அது நான் கிடையாது, யாரோ யாரோ போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்டையும் யாரோ இருக்காங்களாட்டுக்கு. ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் த ஓகே, என்ன நடந்துச்சு இப்போ? ஆஹா, இந்த டோரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, மூணு பால் மாதிரி ரவுண்டாக, அது மூணையும் காணோம். இப்போ அது மூணையும் கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க. அது எங்கடா வச்சுருக்கீங்க? இது எல்லாம் அந்த பேய் பண்ணுற வேலை தாங்க. அந்த பேய் எங்கே இருக்குன்னு தெரில, இது வேறு செயின் போட்டு கட்டி வச்சுருக்கானுங்க, அதை கட் பண்ணணும். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கெல்லாம் ஒரே இருட்டாக இருக்கே. ஓகே, இந்த கேமை நீங்கள் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப இருட்டாக இருக்குது. மூணு பால் எங்கே வச்சுருக்கானுங்க தெரியலையே, இங்கே ஏதாவது இருக்குமா? இங்கே எதுவும் இல்லை, அந்த ட்ராக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கானுங்களா? ஆ இங்கே இருக்க போயிருங்க. ஓகே, ஒன்று கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்னும் ரெண்டு கண்டுபிடிக்கணும், மூணையும் கொண்டு போய் அந்த டோரில் வச்சால் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். இன்னும் ரெண்டு எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே, இங்கெல்லாம் குப்பையாக தான் கிடக்குது, இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அந்த பேய் சவுண்டு கேட்குதுங்க, மறைச்சிக்கலாம். வேர் ஆர் யூ, டூ யூ வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்? அந்த கிழவி கூட பரவாயில்ல, இந்த மோசமான பேய் கிட்ட நம்ம எப்படி தப்பிக்க போகிற மொத்தம் சைலண்டாக இருப்போம். இங்குது ஒரு வேளை பார்த்துருச்சோ, இங்கே எதுக்கு திரும்புது? அஜயோ இங்கே வருது, ஒரு காலை வச்சு மோந்து பார்க்குது, இங்கே இருக்க நான். நல்ல வேலை நம்ம சென்று அடிக்கல, அதனால நம்ம தெரியாது. ஓகே, அது கிளம்பிடுச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் தான் அது அடுத்த டோர் ஓப்பன் பண்ணும், அப்போ தான் நம்ம பூந்துட்டு ஓட முடியும். நம்மளால் இங்கே டோர் ஓப்பன் பண்ண முடியாது, இந்த பேய் ஓப்பன் பண்ணுற கேப்பில் நம்ம ஓடிட வேண்டி தான். ஓகே, இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணோம், ஓப்பன் ஆகலை. இந்த பேய் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சு, சந்தோஷம். பேய் நமக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, அது போட்டோம், நம்ம சைலண்ட்டாக அப்படியே பின்னாடி போயிடலாம். இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குங்க, லைட் அடித்து பார்ப்போம், இங்கே ஏதாவது இருக்குமா? எல்லாமே பெயிண்ட் டப்பா, வெறும் டப்பா தான் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, அப்படியே போவோம். பேய் வந்துருச்சு, ஓர ஓர பயமுறுத்திருச்சுங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம்னாலும் அதோட வாயில நம்ம மாட்டிருப்போம், சடன் என்ட்ரி கொடுக்குது, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ அந்த பேயை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும், அது அந்த பக்கம் போகுது. இங்க ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரூம் வருதா? வருது, திரும்பிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே ஏதாவது கிடைக்குதுன்னா பார்த்து எடுத்துகிட்டு போயிடணும். இதில் எதுவும் இல்லை, இதில் இங்கே ஒரு பவுல் இருக்குது, இந்த ஒரு பால் பால் இது என்ன தெரியல. ஓகே, இதை ஒன்று எடுத்துக்கலாம். என்ன சவுண்டு, ஆஹா அந்த பேய் தான் வருதுன்னு நினைக்கிற இந்த பெஞ்சு கடையில் மறைஞ்சிக்கலாம். இந்த பேய் மாடல் ட்ரெஸ் போட்டிருக்குங்க, வெளிநாட்டு பேயாட்டுக்கு, அதனால மாடல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். வருது, இருந்து போகிற வரைக்கும் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். ஓ சைலண்ட், we can decorate the tree. அதை டெக்கரேஷன் பண்ணலாம் வான்னு கூப்பிடுது. என்ன இடுப்பு எலும்பு உடைஞ்சு போச்சா, இப்படி நிக்குது? மோந்து போகுது, மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருமோ மோப்பன் ஆகி பேயா இருக்குமோ?
முடியுமா கிளம்புமா கிறிஸ்துமஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டி கூப்பிடுது. நம்ம இது விட்டு மாட்டிக்கவே கூடாது, கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணாது, நம்மளே டெக்கரேஷன் பண்ணிடும். அதனால நம்ம அது லெஃப்ட் கட் ஆயிடுச்சு, அப்படியே நம்ம ரைட் எடுத்து இப்படி போயிடலாம். இங்கே வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டோர் இருக்குது, ஆனால் இத்தனை பழக அடித்து வச்சுருக்குது, அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோமோ தெரியல. இங்கே ஒரு டோர், ஆனால் இதுவும் லாக்கில் இருக்குது. இங்கே என்னது, இந்த ட்ராவில் எதுவும் இல்லை, இதுக்கு மேலே வழியே இல்லை. இங்கே என்னதுங்க, கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, யாரோ நடந்திருக்காங்க, இருங்க அது மேலே வச்சு பார்ப்போம். ஓகே, இது மேலே அப்படி ஜம்ப் பண்ணி போன மாட்டுக்கு உள்ள, இது நல்லா இருக்கே, உள்ளே வந்தாச்சு, பேய் இந்த இடத்துக்கு வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம கிராணி கேம் தாங்க பரவாயில்ல, மிச்ச கேம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஊத்த பல்லு கிளவி பொக்க பல்லு கிளவி ஊஹே ஹா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு போக மாட்டேங்க. இங்கே நம்ம இவ்வளோ பெருசு இருக்குது, எடுத்து பார்ப்போம். ஓ, செயின் கட்டரா? ஓ, அந்த டோருக்கு மேலெலாம் செயின் போட்டு அடைச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா? அந்த செயினை கட் பண்ணுறதுக்கு நமக்கு கட்டர் கிடச்சிருச்சு. வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆ, இங்கே ஒரு லைட் இருக்குது, எடுத்துக்கலாம். ஆ, இங்கே ஒரு செயின் இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போய் இது மாதிரி நிறைய டோர் இந்த மாதிரி செயின் போட்டு அடைச்சி வச்சுருக்கு, அதெல்லாம் எடுக்கணும். அஜோஜோ, போய் வந்துருச்சு, ஐயோ ஐயோ தெரியாமல் வந்துட்டேன். இந்த மறைஞ்சி பைத்தியக்காரி பேயாக இருக்குமோ, இவ்வளோ கொடூரமாக இருக்குது, சத்தம் போட்டக்கூடாது, மாட்டிக்குவோம். அக்கா, முன்னாடி நல்லா ஒளி பாஸ் போகிறான், அவனை போய் பிடிங்க, பொறுக்கி பையன் ஓடி போயிடுவான், போங்க போங்க. அப்பாடா கிளவி பேய், ஒருவேளை இவனால தான் அந்த பேய் வந்து சூசைட் பண்ணிடுச்சா, லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு, என்னன்னு தெரியல. ஆனால் இவனை மட்டும்தான் டார்கெட் பண்ணி சுற்றுது, இவனை கல்யாணம் பண்ணணும், எங்கே போகிற நின்று அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ஏதோ இவனால தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இவன் இவங்கிறன் இல்லை, வேற யாரும் இல்லை, நம்ம தான், அதாவது கேமில். ஓகே, அந்த பேய் முன்னாடி தான் போகுது, அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போய் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரூமில் எதுவும் இருக்காது, முன்னே பார்த்துட்டோம். இங்கே இங்கேயும் ஒன்றை பார்த்தோன்னு நினைக்கிறேன், இருங்க. ஆ, இங்கேயும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, அப்படியே போவோம், இந்த பேய் எங்கேயும் தெரியல. ஓகே, அது வரத்துக்குள்ளே எப்படியாவது இன்னும் ஒரு பவுலை கண்டுபிடிச்சி இங்கே தப்பிக்கணும், இன்னொரு பவுல் இதுக்குள்ளே தான் இருக்கும், ஏன்னா செயின் போட்டு இங்கே அடைச்சி வச்சுருக்காங்களா, அந்த செயினை கட் பண்ணி விட்டு இந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் எங்கேயாவது அந்த ஒரு பாலை வச்சுருப்பானுங்க, மூணாவது பால், ரெண்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த டோரை சத்திக்கலாம், உள்ளே எதுவும் வந்துடப்போகுது. அந்த பேயே இங்கே வச்சுருக்கானுங்களா, இங்கே வச்சுருக்கானுங்களா, ஆ இங்கே இருக்க போருங்க, துணிக்கு மேலே வச்சுருக்கானுங்க. எப்போடா மூணாவதையும் கண்டுபிடிச்சாச்சு, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா, இது எடுத்தால் அந்த பேய் வருமே, இது தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சீக்கிரங்க இருந்து தப்பிக்கணும், இருங்க லைட்ரு பற்ற வச்சுக்கலாம், ஏன்னா இந்த இடம் இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, இங்கே இருக்குங்க, இந்த டோர் மேலே இந்த மூணையும் வைக்கணும், இந்த இதில் ஒன்று ரெண்டு மூணு, ஆ மூணையும் வச்சாச்சு, இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகுமா, ஓப்பன் ஆகும். ஆ, ஓப்பன் ஆகிடுச்சு, இன்னும் இருட்டாக இருக்குது, இருங்க லைட்ரு ஆன் பண்ணி பார்ப்போம், இன்னும் அப்பயும் இருட்டாக இருக்குது, என்னடா அது. ஆ, அங்கே ஏதோ ஒளி ஓட்டம் தெரியுது, அங்கே ஏதோ இருக்குங்க, பெட்டி வழியாக, பெட்டி வழியாக என்ன, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பொருள், இது எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னு தெரியலையே, எதுக்குன்னு தெரில, இதையும் எடுத்துக்குவோம், எதுக்காவது தேவைப்படும். இங்கேருந்து அடுத்த வேறு வழியே இல்லையாட்டுக்குங்க, வந்த வழியிலே தான் திரும்பி போகணுமா, இதுக்கப்புறம் எப்படி போகிறது, ஏதோ மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓ, நம்ம நிற்கிற இடம் தான் மூவ் ஆகிட்டு இருக்கா, என்னடா இது, இந்த லேண்டே லிஃப்டாக யூஸ் பண்ணுறீங்களா, இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஐ, எமி ஜாக்சன் ஃபோட்டோ, இந்த ட்ராவை தாண்டி போகணும் மாட்டுக்கு, இந்த சந்து வழியாக போகணும், இருங்க இந்த சைடு இருந்த அந்த சைடு, ஆ வந்தாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போகிறது, இதுதான் அவங்க அப்பாவா, இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ இருக்குது, இத்தனை ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காட்டுங்க, அதெல்லாம் யார் கைடாது, அந்த பேயோட கை தானே அது. மிஸ்ஸு, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம்னா நம்ம மண்டையை பிடிச்சி இழுத்து போட்டு தூக்கி போட்டு ஒரு குத்து குத்தி இருக்கும் நம்மளை, அது நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இந்த செயின் கட்டரை வச்சு இதை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போய் பார்க்கலாம், எங்கேயாவது நம்ம வெளியே போகிறதுக்கான அந்த டோர் கீ இருக்குமா. இது என்னதுங்க, ட்ரீ மேலே டெக்கரேஷன் கம்மியாக இருக்குது, ஏன்னா கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அடுத்த செகண்டே டெக்கரேஷன் ஆயிடுச்சு. ஓ, நம்ம தான் டெக்கரேஷன் பண்ணுமா, யார் அது, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு தான் நாட்டுக்கு அட்டன் பண்ணி. ஏய், நான் உன்னை நம்புறேன், நீ எப்படி இருக்க, உன்னை சுற்றி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குது, உங்கள் வீட்டில் இருக்க டெக்கரேஷன் பொருள் காணா போயிருக்குமே, அதை வச்சு தான் எங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் நம்புறதுக்கு முட்டாள் இல்லை, எங்கேயோ இருந்துட்டு நீ சொல்கிறத, சரி விடு, நீ இப்போ என்னை மறைஞ்சிக்க சொன்ன, நான் மறைஞ்சேன், ஒரு நிமிஷம், ஏதோ சவுண்டு கேட்குது, யாரு, ஹலோ, என்னாச்சு என்னாச்சு, லைன் கிடைக்கல, கட் ஆயிடுச்சு, என்னாச்சு, அங்கே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நம்ம தான் காப்பாற்றும். கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்க டெக்கரேஷன் பொருள்லாம் ஆட்டை போட்டு வந்து இந்த பேய் இங்கே வச்சிருச்சாட்டுக்கு, அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், நமக்கே தெரியாமல் நம்ம கையிலேயே டெக்கரேஷன் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு லைட்டர் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். எப்படி போகிறது, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம், இங்கேருந்து சீக்கிரம் ஃபஸ்ட்டு வெளியே போடுங்க, இன்னும் லைட்டு பிங்க, யாரோ இருக்காங்க, அந்த பேய் தானே இது, என்ன இப்படி நிற்கிது, இந்த டோர் ஓப்பன் ஆகல, என்ன காஞ்சனா படத்தில் வர மாதிரி போஸ்ட் கொடுக்குது, ஆஹா வந்துருச்சு, வருது, ஆஜோஜோ தலையை கீழே சுவைச்சிட்டு காப்பாற்றுக்க, என்ன யாராவது காப்பாற்றுக்க, எப்படி போய், ஆ இது கட்டியில் மறைஞ்சிடலாம், அவ்வளோ கொரூரமாக இருக்குது, வந்துருச்சு, இது அழகாக இருக்குது, நீ தான் பண்ணனியா ஹானி, அதான் நம்மள தான் கேட்குது, நீ எங்கேயும் போகாத, நான் திரும்பி வரேன்னு சொல்லுது, ஐயோ நம்மளை பார்த்துருச்சோ, ஆ எப்படி நடந்து போகுது பாருங்க, எவ்வளோ
எங்கள் ஊர் கிளம்பி கூட பரவாயில்லைங்க. இதுக்குள்ளே போயிருச்சுங்க. இதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரியல. இது கொடூரங்க. இது வெளிநாட்டு பையாட்டுக்கு, அதனால் வெளிநாட்டு டிசைனில் பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஊர் பெய்ய வச்சு ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் பெய்ய வச்சா எப்படி இருக்கும்? வேப்பத்தலை, சாட்டை, விளக்க மாதிரி இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஊரில் பெய்ய ஓட்டுவோம். தினமும் பார்த்தேன். ஆ, நம்ம வந்து டோருங்க, நம்ம உள்ளே வந்து டோரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஓப்பன் ஆகலை, லாக்கில் இருக்கே. இதுக்கான சாவியை கண்டுபிடிக்கணும். வந்த இடத்துக்கே திரும்பி வரமா? அடா ஆமாங்க, இந்த டிவிலாம் ஃபஸ்ட்டே பார்த்தோம். வந்த இடத்துக்கே திரும்பி திரும்பி வந்து சுற்றின இடத்தையே சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேக்கு. அச்சோஜோ, எப்படி அந்த கீயை கண்டுபிடிச்சிங்க அந்த தப்பிக்கு? ஆ, இந்த செயினை கட் பண்ணணும். இந்த செயினை கட் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். எப்படி? இது என்ன, அண்டர் கிரவுண்டா? ஓகே ஓகே, நம்ம கீழே இறங்கி அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் தப்பிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு இருங்க கேட்போம். நோ, வேணாம், என்னை துரத்தாத, விடு, துரத்தாத, விட்டுரு, என்ன விட்டுரு, வேணாம். அச்சுட்டு, இன்னும் சவுண்டு கேட்குது. ஹலோ, என்னாச்சு, இருக்கியா? ஹலோ, போயிட்டா, அவ போயிட்டா. நீங்கள் சொன்ன மாதிரியே அது ஃப்ராங்க் இல்லை, அவள் ஹியூமனே கிடையாது, வேற என்னமோ. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டேன். நான் ஒரு ஃபயர் ஒர்க் பண்ணேன், அதை பார்த்துட்டு அவள் பயந்துட்டா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஃபயர்னா அவளுக்கு பயம்னு. நீங்களும் அதே மாதிரி ஒரு ஃபயர் ஒர்க் பண்ணி அவகிட்ட இருந்து தப்பிச்சுக்கோங்க. ஆ, எனக்கு நீங்கள் சொன்னது புரிஞ்சிருச்சு. அந்த பேய்க்கு ஃபயர்னா பயம், அந்த ஃபயரை வச்சே அதை அழிக்கிறேன். இட்ஸ் ஓகே, அதே மாதிரி நம்ம பண்ணலாம். அவள் எந்த நேரம் வேணுமாலும் இங்கே வரலாம். அப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்கள் அவகிட்ட மாட்டிக்காதீங்க, அது ஒரு பேய். அவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது நீங்கள் தப்பிச்சிருங்க, சர்வைவல் பண்ணுங்க. ஓகே, அப்போ நான் போய் ஒரு மறைவான இடத்த கண்டுபிடிச்சாங்க, போய் நான் மறைஞ்சிக்கிறேன். நான் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கிளைமேட்னால அவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் வருவாங்க. ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், பி சேஃப் அண்ட் ஐ லவ் யூ. சொல்லிட்ட சொல்லிட்ட சொல்லி சொல்லிட்ட சொல்லிட்ட சொல்லி சொல்லிட்டாளே, ஐ லவ் யூ. இப்போ சரி விடுங்க, நம்ம இங்கே இருந்து தப்பி போய் ஒரு ஓட்ட வழியாக போச்சு பார்த்தீங்களா. இங்கேயே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்க மாட்டுக்கு. ஏன்னா டேங்க் உருண்டுட்டு வருது. வந்துருச்சோ திரும்பி அந்த பேயே? வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோனில் பேசும்போது இங்கேருந்து அது கிளம்பிடுச்சின்னு சொல்லிச்சு. அப்போ அடுத்தது இங்கே தானே வரும். ஐயோ, எங்கே இருக்குது தெரியலையே. அது வரத்துக்கு முன்னாடி எப்படியாவது இங்கேருந்து சீக்கிரம் வெளியே போகணும். இதெல்லாம் கமுந்துருச்சு, யாரை தள்ளி விட்டாத? நான் பக்கத்துலேயே போகல, அதுவாக உழுந்துருச்சு. ஓகே, அடியில் தான் போகணும் மாட்டுக்கு. அப்படியே மூவ் ஆகி வெளியே போவோம். பக்கத்தில் வந்தாச்சு, வெளியே போடா. அப்படியே ஒரு ஜம்பை போட்டு வெளியே போடுத்தது போகுது. போகட்டும், எப்படி போகுது பாருங்க. அது இதுக்குள்ளே பூந்து போயிருச்சு. ஆ, இதுக்குள்ளே போயிருச்சு. ஓகே, இது ஒயராக கிடக்குது. ஆ, இங்கே போருங்க, இதுக்குள்ளே ஏதோ ஒரு சாவி இருக்குது, தெரியுது அந்த கேப்பில். அது எடுக்கணும், அதுக்கு இதை ஓப்பன் பண்ணணும். ஓ, இது ரெண்டுக்கும் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும் மாட்டுக்கு. ரெட் கலருக்கும் ப்ளூ கலர் ஒயருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஒயருக்கு போய் கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஆஹா, லைட்டு வேறு ஆஃப் ஆயிருது. இது வேறு நம்மக்கிட்ட இன்னும் 5 தான் இருக்குது. ஏங்க, அந்த பேய் அங்கே தாங்க நிற்கிது, தெரியுதா? அங்கே தான் நிற்கிது. அதை தாண்டி போகணுமா? இல்லை 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 இல்லை, லெஃப்ட் எடுத்துட்டோம். ஓகே, இங்கே இந்த ஒயரை ஃபாலோ பண்ணிட்டே போவோம். இந்த ஒயர் எங்கே போகுதுன்னு தெரில, ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இங்கடா அது இங்கே ஏதாவது இருக்குமா? இங்கே ஒரு லைட் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, லைட் தீரப்போகுதுன்னு நினச்சேன், நல்ல வேலை இன்னொன்று கிடச்சிருச்சு. இந்த மெயின் சுவிட்சை எங்கே தான் வச்சிருக்கானுங்களோ தெரில. ஆ, இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ரூம் தானா? ஓகே, இந்த ரூம். ஆ, இங்கே இருக்கு பாருங்க மெயின், இதை ஆன் பண்ணலாம். ஒரு நிமிஷம், என்னது இது? யாரையோ கட்டி அடி அடி நடிச்சிருக்கு, கீழே ரத்தத்தை போயிருங்க. ஓகே, இந்த மெயின் ஆன் பண்ணிடலாம். ஓகே, ப்ளூ கலர் ஒயரை ஆன் பண்ணிட்டோம். இந்த சவுண்டுக்கு அந்த பேய் வருமே, இந்த டேபிள் கட்டியில் மறைச்சிக்கலாம். வாடா, மறைஞ்சாச்சு, நம்ம காலு தெரியுமோ வந்துருச்சு. பக்கு பக்குன்னு இருக்குது, நம்ம பக்கம் திரும்பிச்சுன்னா அவ்வளோதான். மாடல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எப்படி ஜம்மு ஜம்முன்னு நடந்து வந்துட்டு போகுது பாருங்க. ஓகே ஓகே, நம்மளும் இங்கேருந்து கிளம்புவோம். இங்கே ஏதோ லெட்டர் இருக்குது, பாய் ஃப்ரெண்டு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஓ, இங்கே ஒருத்தன் கட்டி தொங்க விட்டு அடிச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த பேயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? நம்மளையும் அப்படி தான் சொல்லிச்சு. அப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் பாய் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவங்கள இங்கே வர வச்சு சாவடிச்சிருந்தாட்டுக்கு. நம்ப மாட்டினோம்னா நம்மளே அப்படி தான் பண்ணுமோ? எப்படி நடந்து போகுது பாருங்க. ஓகே, அது அப்படியே போட்டோம். நம்ம ஷார்ட்கட் வழியாக இந்த பயங்கனு பூந்து வந்துடலாம். அது பின்னாடி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? இங்கெல்லாம் எதுவும் இல்லை. எங்குங்க பின்னாடி வந்தது பேய்? இந்த பக்கம் வருது, ஏதோ ஒரு டனலுக்குள்ளே பூந்து வருதுங்க. அடோடோடோடோடா, எப்படிலாம் பூந்து வருது பாருங்க. ஓகே, இங்கே ஒரு லைட்டர் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இந்த பேய் ஆனால் சாதா பேய் இல்லை, முரட்டு பேயாக இருக்க மாட்டேக்கே. ஓகே, அந்த பேய் போயிருச்சு, இப்போ அந்த ரெட் கலர் ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த பேய் எங்கே இருக்கும்? ஆ, இந்த ரூமுக்குள்ளே வந்து இப்போ தான் அந்த பக்கம் வெளியே போகுது. இந்த ரூமை பார்த்தாவே பயமாக இருக்கே. ஆ, மண்டை ஓடா, ஐயோ, நரபலி கொடுக்குற இடமா இவ்வளோ? ஓ, அந்த பேய் வரமா இருக்குது, கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துக்கலாம். அது பேய் வரலன்னு நினைக்கிறேன், சைலண்டா இருக்கு. ஓகே, நம்ம வெளியே வந்துடலாம். இந்த ரூம் தான் நினைக்கிறேன். இதோட கீழே கொட்டி கிடக்குது, என்ன சவுண்ட் கேக்குது அதுல? இங்க ஒருத்தனை கட்டி தொங்க விட்டுருக்குது, இவனு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? இந்த மெயினை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிடலாம்.
என்ன துடிக்கி துடிக்கி இப்போதான் சாகுறான், நம்ம சுவிச்சு போட்டாதான் அவன் சாகுற மாதிரி கொடுத்துருக்குதுங்க அந்த பேய். ஓகே நல்ல வேலை நம்ம மறைஞ்சிட்டோம், நம்மளை அது பார்க்காது ஏன்னா நம்ம நல்லா மறைஞ்சிருக்கோம். என்ன இந்த பக்கம் வருது, சும்மா வந்துட்டு போயிரும்னு நினைக்கிறேன். ஓகே பிரச்சனை இல்லை, அது போயிடும். ஐயோ பார்த்துருச்சு காட்டேரி முடியம்மா பார்த்துருச்சு. I need to get ready. போகல இங்கே தான் நின்று சிரிக்குது. ஐயோ ஐயோ அடுத்தது நம்மளை இங்கே தான் கட்டி தொங்க விட போதா, அதுக்குள்ளே இங்கேருந்து சீரம் போனோம். இங்கே ஏதோ கொட்டி வச்சிருக்கேன், இது மேலே பட்டா சவுண்டு கேட்குது. ஐயோ ஐயோ வந்துருச்சா, ஓர ஓர நின்று அதுரா பின்னாடி வருதா, இருங்க பார்க்கலாம் வருதா இங்கே காணோம். ஐயோ ஐயோ பக்கத்தில் வந்துருச்சு. கொடூரமாக இருக்கு, ஆனால் அந்த பேயோட மூஞ்சை பார்த்தா கொடூரமா இல்லை, அது பண்ற செயலெல்லாம் பார்த்தா கொடூரமா இருக்கு. இப்போ நிற்காம ஓடிடுற கைப்பில் திரும்பி கூட பார்த்துடாத. ஐயோ லைட்டு வேற ஆஃப் ஆயிடுச்சே, வருதா பிட்டனே துரத்திட்டு வருது. இப்போ நம்ம இங்கிருந்து அது கையில் மாட்டாம இந்த ரெட் கலர் ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னாவே நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஒரு டோருக்கு மெயின் ஆன் பண்ணோம், அந்த டோருக்குள்ளே ஒரு கீ வச்சிருந்தானுங்க உள்ள, அந்த கீயை போய் எடுக்கணும். அதுக்கு இந்த ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு போனாவே அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம இங்கிருந்து நம்ம சீக்கிரம் தப்பிக்கணும், எவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்கணும். இங்கே ஒரு டோர் இருக்குங்க, இந்த டோரோட கீ தாங்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க ஆ இங்கே தான் இங்கேயும் ஆ ரெண்டு ஒயர் ஒன்றா ஜாயின் பண்ணுது, இந்த இடம் தான் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே இருந்து ஆ இங்கே இருக்க போயிருங்க, இது பின்னாடி தான் அந்த சாவி இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஏன்னா ரெண்டு மெயினே ஆன் பண்ணிட்டோம். இதில் சென்டரில் சாவி இருக்கு பாருங்க, இதை எடுப்போம். எட்ரா சைட்டில் ஐயோ கையை ஒரு பிடிச்சிக்கிட்டாங்க, விடு 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 யாரும் அது ஐயோ அந்த பேய் தான் உள்ளிருந்து பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளை குடிச்சு அப்படியே அது வாய்க்குள்ள போட்டு சாப்பிட போது விடு 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 விட்டு அப்பா சாவி எடுத்துட்டோம். இப்போ இந்த சாவி எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போனோம். அங்கே ஒரு டெக்கரேஷன் பண்ண டோர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எங்கே பார்த்தோம், அது வேறு ஞாபகம் இல்லையே. வரும்போது தான் எங்கேயோ பார்த்தோம், வேகமாக வரும்போது இங்கே தானே எங்கேயோ இருந்துச்சு. ஆ இங்கே இருக்கு பாருங்க, அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அந்த பேய் வேறு எங்கே இருக்குன்னு தெரில, இங்கேயா இங்கே யாரும் இருக்க மாதிரி தெரில. ஓகே இந்த டோரை ஃபஸ்ட்டு இந்த கீயை யூஸ் ஓப்பன் பண்ணுவோம். துறந்திடு சீசு, என்னடா மறுபடியும் இருட்டாக இருக்குது, உள்ளே என்ன வச்சுருக்கானுங்க, அங்கே ஏதோ வச்சுருக்கானுங்க. என்ன இது ராக்கெட்லாம் இருக்குதுங்க, என்னென்னு தெரியல, ஒருவேளை வெடி குண்டாக இருக்குமோ என்னன்னு தெரியல. ராக்கெட்டு பட்டாசு என்னென்னமோ கொடுத்துருக்கானுங்க, இதை எடுத்துக்குவோம். ஓகே அடுத்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். இது அதே டோர் தானா, இருட்டாக இருக்குது. இல்லை 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 வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஐயோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோன் போடுது, அவள் என்ன சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கா, உங்கள் பேரையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்புறம் நான் உங்களுக்காக வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் அவள் எடுத்துக்கிட்டா. என்னது அவள் எடுத்துக்கிட்டாளா, அவளுக்கு எதுக்கு இது, அவளுக்கு அறிவு இல்லை பைத்தியமா? அதை பற்றி இப்போ நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லை, நான் போலீஸை கூப்பிட்ருக்கேன், அவங்க வருவாங்க, அதுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கரெக்டான ஒரு இடத்துல நிற்கணும். நீங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் விண்டோவுக்கு பக்கத்தில் நின்றுங்க. ஓகே பர்ஃபெக்ட் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும், இது வழியாக தான் போகணும். ஆனால் பலகை வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க, நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அந்த பலகை எடுக்கிற மாதிரி இதில் ஏதாவது இருக்குமா, இந்த ட்ரால எதுவும் இல்லை. ஆ இங்கே ஏதோ குரோபர், குரோபர் தானே, குரோபரே தான் எல்லா கேம்லையும் இந்த குரோபர். யாரு கைங்க அது, அந்த பேயோட கையா, நம்ம காலை பிடிச்சி எடுக்கலான்னு பார்த்து வந்துருக்குது. ஓகே இந்த பலகையை எடுத்துகிட்டு இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம், அங்கே போலீஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேயை நம்ம தான் அழிக்கணும், அதெல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் இன்னமும் பெருசாக போகும். இந்த வீடியோவில் எடுத்தால் டைம் ஆகும், நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம். பார்ட் டூ வீடியோக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறதுக்காக என்ன சொல்லுங்கள். பார்ட் டூ வீடியோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு 7K லைக் டார்கெட். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக இதோட பார்ட் டூ கண்டினியூ நீங்கள் பார்க்கணும்னா கமெண்டில் கேட்கணும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்போ தானே அதை பார்க்க முடியும். லைக் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்வம் கேம்ஸ் பிடிக்கலாம், ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் வந்து சந்திப்போம்.